ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு புதிய பயிர்க்கடன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாரெல்லாம் வாங்கலாம், எங்கே போய் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழகத்தில் பருவமழை தொடங்கியுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயனுடைய வழியில் மாவட்டங்களில் உள்ள அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் 47,551 உறுப்பினர்களுக்கு 552.31 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றில் 12,858 புதிய உறுப்பினர்களுக்கு 133.27 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களின் வழிகாட்டுதல்படி நடப்பாண்டில் 12,364 உறுப்பினர்களுக்கு இதுவரை 138 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றில் 1,640 புதிய உறுப்பினர்களுக்கு 17.26 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இது 43 கோடி கூடுதலாகும். விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கு தமிழ்நாடு மாவட்ட தொழில்நுட்ப குழுவினரால் 2022-23 ஆண்டிற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் சாகுபடியாகும் பல்வேறு பயிர்களுக்கு கால்நடை வளர்ப்புக்கு மீன் வளர்ப்புக்கு தேவையான கடன் அளவு, கடன் வழங்கும் காலம், தவணை காலம் ஆகியவை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நெல், மரவள்ளிக்கிழங்கு, சோளம் மற்றும் மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயிர்க்கடனை பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து விவசாயிகளும் தங்களது பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை உரிய ஆவணங்களுடன் அணுகி கடன் பெற்றுக்கொள்ளலாம்.